அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னா, திருக்குறங்குடியில இருக்கிற நம்பி கோவில் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்குன்னா, சேர்மகாதேவிக்கு அடுத்தாப்புல களக்காடுல இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் திருக்குறங்குடியில தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் வந்து திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்துல அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் வந்து ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு கோவில். அது மட்டும் இல்லாமல் திருமலிசை ஆழ்வார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், திருமங்கையாழ்வார் போன்றவங்களாம் இந்த கோவிலை பற்றி நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. அப்படிப்பட்ட புகழ்பெற்ற கோவிலுக்கு தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். இந்த ரூட்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கோவிலில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் வந்து சனிக்கிழமை மட்டும்தான் திறந்திருக்கும். அதனால் சனிக்கிழமை மட்டும்தான் போய் தரிசனம் பண்ண முடியும். இந்த கோவிலில் வந்து மாத கடைசியில் வர சனிக்கிழமை வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும். நிறைய பக்தர்கள் தரிசனம் பண்ண வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி சனிக்கிழமை எல்லாமே இந்த கோவிலில் வந்து 3 வேளையும் சாப்பாடு கொடுப்பாங்க. மாத கடைசியில் வர சனிக்கிழமையும் புரட்டாசி சனியும் நிறைய பக்தர்கள் வருவாங்க. மலைகளுக்கு நடுவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் மலை மேலே ஏறி தான் நம்ம வந்து சாமியை தரிசனம் பண்ண போகணும். கீழே வந்து சாப்பாடும் கொடுத்துட்டு இருப்பாங்க. கீழே சாப்பிட்டுட்டு நம்ம மேலே வந்து சாமியை தரிசனம் பண்ண போகலாம். இந்த கோவிலில் வந்து பெருமாள் தான் வீற்றிருக்கிறாங்க. இப்போ நம்ம கோவில் பக்கத்தில் வந்தாச்சு. பைக்கு கார் எல்லாத்தையுமே இங்கேயே நிறுத்திடணும். இங்கே பாருங்கள், இங்கேயே விட்டுட்டு போகலாம். அல்லது இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி போனால் அதுக்குன்னே ஒரு இடம் வச்சுருப்பாங்க, அங்கேயும் பைக்கெல்லாம் நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நடந்து தான் போகணும். பாருங்கள், நிறைய பக்தர்கள் நடந்து போய்கிட்டு இருக்காங்க சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு. நம்மளும் இப்போ பைக்கை விட்டுட்டு நடந்து தான் போக போகிறோம். இன்னொரு இடத்துலையும் பைக்கை விடலான்னு சொல்லியிருந்தோம். அங்கே தான் நாங்கள் இப்போ பைக்கை விட்டுட்டு நடந்து போக போகிறோம். எவ்வளோ பக்தர்கள் இன்னைக்கு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். கோவில் பார்க்கறதுக்கு இன்னும் அருமையாக இருக்கும். இந்த மலைகளுக்குள்ளே அந்த கோவிலை பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும். இதுதான் அந்த பைக் விடுற இன்னொரு இடம் பாருங்கள். இங்கே பைக்கை விட்டுட்டு நாங்களும் இப்போ நடந்து தான் போக போகிறோம். இங்கே எவ்வளோ பைக் நிற்கின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பக்தர்கள் அன்னைக்கு அந்த கோவிலுக்கு தரிசனம் பண்ண வந்திருந்தாங்க. போலீஸ் பாதுகாப்புலாம் அன்றைக்கி நிறைய இருந்துச்சு. வாங்க இப்போ நம்ம கோவிலுக்கு போகலாம். இப்போ வந்து நம்ம நேராக மலையேற போகலை. இங்கே வந்து கீழே சாப்பிட்டுட்டு தான் போக போகிறோம். புரட்டாசி சனிக்கிழமை இங்கே சாப்பாடு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் காலையில் சாப்பாடு. சாப்பாடு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே டேபிளில் வச்சும் சாப்பிட்லாம், அல்லது கீழே தட்டில் வாங்கி நம்ம கீழே உட்காந்தும் சாப்பிட்லாம். சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 வகையான சட்னி, இட்லி, சாம்பார், அதுக்கப்புறம் போண்டா, அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் மலையேற ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் சாப்பிட்ட உடனே வந்து கடுங்காப்பி கொடுக்குறாங்க. அதையும் வாங்கி குடிச்சிட்டு நம்ம மலையேற ஆரம்பிக்கலாம். நிறைய பக்தர்கள் வந்து சாப்பிடாமையே போயிடுறாங்க. ஏன்னா சாப்பிட்டா வந்து மலை ஏற முடியாதுங்கிறனால சாப்பிடாம போகிறாங்க. இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூலவரான நம்பி நாராயணன் வந்து வலது புறத்தில் அருகில் நின்றான் என்ற பெயரில் வந்து சிவபெருமானோட சன்னதி அமைந்திருக்கிறது தான் இந்த கோவிலோட சிறப்பாக இருக்குது. இந்த கோவிலில் பெருமாள் வந்து நின்ற மாதிரியும் அமர்ந்த மாதிரியும் நடந்துட்டுருக்கிற மாதிரியும் கிடந்த மாதிரியும் இருந்த மாதிரியும் வந்து 5 விதமாக வந்து காட்சி கொடுக்குறாங்க. அது இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பாக இருக்குது. இப்போ நம்ம கோவில் பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ நம்ம மலையேற ஆரம்பிக்கணும். இங்கே வந்து கீழேயே ஜீப்பு நிறைய நிற்கும். அந்த ஜீப்பில் வந்து நம்ம ஏறி போகலாம். ஆனால் ஜீப்பில் போகிறதுக்கு 100 ரூபா, வர்றதுக்கு 100 ரூபா. அதுக்கு நம்ம நடந்தே போயிடலாம், கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். இங்கே தான் ஜீப்பு நிற்கி நம்ம மேலே கோவில்கிட்டே நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. இந்த கோவில் வந்து ஏழைகளோட திருப்பதி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கோவில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில். நடை திறப்பு பார்த்தீங்கன்னா, காலை 7 மணிலேருந்து மாலை 3 மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும். அதுவும் சனிக்கிழமை மட்டும்தான் இந்த கோவில் நடை திறந்திருக்கும். இந்த கோவிலுக்கு வந்து பல ஊர்களிலிருந்தும் பல நாடுகளிலிருந்தும் பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணுறாங்க. அந்த பக்தர்களுக்கு இந்த காடை கடக்கும் போது காவல் தெய்வமாக நிற்கிறது வந்து சங்கிலி பூதத்தார் தான். திருக்குறுங்குடியிலிருந்து பாணார் குளத்தை சேர்ந்த பக்தர் ஒருத்தர் வந்து நம்பி மீது ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்திருக்காங்க. அதனால யாழ் மீட்டி பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுவது வழக்கமாக இருந்திருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த பக்தர் வந்து இந்த நம்பி பெருமாளை தியானம் பண்ணிக்கிட்டே காட்டு வழியாக நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்து ஒரு அரக்கன் வந்து நின்று, நான் உன்னை இன்னைக்கு இறையாக்க போகிறேன், நீ தான் இன்னைக்கு என்னோட சாப்பாடு, வா நான் உன்னை சாப்பிட போகிறேன் அப்படின்னு ஒரு அரக்கன் சொல்லியிருக்கான். அதுக்கு வந்து இந்த பக்தர் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே, நான் வந்து ஏகாதசி விரதம் இருக்கிறேன், நான் போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு நானே உனக்கு உணவாகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அரக்கன் வந்து அவர் சொல்றதை வந்து நம்பலை. ஏன்னா அரக்கர்கள் வந்து யார் என்ன சொன்னாலும் அதை கேட்க மாட்டாங்க, அவங்க நினைக்கிறத நடத்தணும்னு நினைப்பாங்க. அதுக்காண்டி இந்த பக்தர் வந்து, நான் கும்பிடுற நம்பி பெருமாள் மேலே ஆணை, நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர் வந்து தரிசனம் பண்ண போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்தன் வந்து பெருமாள் கிட்ட போய் யாழ் இசைச்சிருக்காங்க எப்பவும் போல. அந்த யாழ் இசைக்கு வந்து அந்த காடே மயங்கி இருக்குமா, அந்த அரக்கனும் வந்து மயங்கிட்டான். அப்படியே அந்த பக்தர் வந்து நம்பியை பார்த்து பாடிட்டு இருந்ததுலேயே நேரம் நிறைய போயிட்டு அவர் கொடுத்த வாக்கு அவர் மறந்துட்டாரு. அப்போதான் டக்குன்னு அவர் கொடுத்த வாக்கு அவருக்கு ஞாபகம் வந்தோடனே
உடனே எந்திரிச்சு நடந்து தேடி போனாரு. அரக்கனை தேடி போயிட்டு இருக்கும் போது நம்பி வந்து ஒரு வயதான முதியவர் மாதிரி வேஷம் போட்டு இந்த பக்தர் முன்னாடி வந்து நின்றுருக்காங்க. நம்பி வந்து நின்னதும் எப்பா நீ யாரை தேடிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பக்தர் வந்து நடந்தது எல்லாத்தையும் இந்த முதியவர் வேடத்துல இருந்த நம்பி கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அந்த முதியவர் வேடத்துல இருந்த நம்பி சொல்லியிருக்கிறாரு, ஐயோ நீ அவனை தேடி போயிடாதப்பா, அவன் ஒரு அரக்கன் தானே, அவனே உன்னை விட்டுட்டு போயிட்டாலே நீ தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அந்த பக்தர் சொன்ன பதில் என்னன்னா, நான் என்னோட நம்பி மேல ஆணை கொடுத்துட்டு வந்திருக்கேன், நான் உண்மையா நம்பி கும்பிடுறேன், என்னோட நம்பி மேலேயே ஆணை கொடுத்துட்டு வந்திருக்கேன், நான் அவனுக்கு இறையாகணும், நான் அவனை தேடி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர் வந்து கிளம்பியிருக்கிறாரு. எப்படியோ கடைசியாக அந்த பக்தர் வந்து அந்த அரக்கனை தேடி கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் முன்னாடி போய் நின்னதும் வந்து, இந்தா என் உடலை நீ சாப்பிட்டுக்கோ, நான் உனக்கு இறையாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த அரக்கன் சொன்னது என்னென்னா, இந்த காடு மட்டும் உங்கள் பாட்டுக்கு வந்து மயங்கலை, நானும் உங்கள் பாட்டுக்கு மயங்கிட்டேன், நான் உங்களை அப்படி பேசினதுக்கு நான் இப்போ வெக்கப்படுறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. இப்போ நம்ம மலை மேலே தான் ஏறிட்டுருக்கோம். அங்கே வந்து ஒரு ஆறு இருக்குது, அந்த நம்பி ஆறில் குளிச்சுட்டு தான் பக்தர்கள் எல்லாருமே சாமியை தரிசனம் பண்ணுறாங்க. நம்பியாறு வந்து இந்த ஆலயத்தின் புண்ணிய தீர்த்தமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அந்த தண்ணி, ஏன்னா வந்து காடுகளுக்கு நடுவில் ஓடுற எந்த தண்ணியாக இருந்தாலும் ரொம்ப குளிரும். அதனால இந்த மூலிகை காடுகளுக்கு நடுவில் ஓடுறதுனால ரொம்ப சில்லுன்னு இருக்கு. பல வகையான மூலிகையை வந்து தன் வசம் சேர்த்து நோய் தீர்க்கும் தீர்த்தமாக இந்த ஆறு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. திரும்ப வேண்டும் என்றால் திருப்பதி செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பதிக்கு எப்படி ஏழு ஏற்றம் இருக்கோ அதே மாதிரி இந்த திருமலை நம்பி கோவிலையும் ஏழு ஏற்றம் இருக்கு. இந்த கோவிலில் வந்து மாதத்தின் கடைசி சனிக்கிழமை வந்து கருட சைவை நடைபெறுகிறது. ஆவணி மாதம் கடைசி சனிக்கிழமை அன்று உரியடி திருவிழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா காவல் தெய்வமாக சங்கிலி பூதத்தார் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோம். அவங்களுக்கு கொடை விழா போன்ற நிறைய திருவிழாக்கள் நடக்கு. இந்த கோவிலில் வந்து மாமிசம் சமைக்கக்கூடாதுன்னு எழுதி போட்டிருக்காங்க. இந்த கோவிலில் வந்து யாருமே மாமிசம் சமைச்சு சாப்பிடக்கூடாது. இப்போ நம்ம ஜீப்பில் வந்தோன்னா இங்கே தான் இறக்கி விடுவாங்க. இங்கேருந்து நம்ம நடந்து தான் போகணும். இங்கேருந்து தரிசனம் பண்ணுறதுக்கு எவ்வளோ க்யூ நிற்கிறாங்கன்னு பாருங்கள். நாங்கள் இப்போ வந்து நேராக குளிக்க தான் போக போகிறோம். நம்ம இப்போ அந்த ஆறை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆறு பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே அருமையாக இருக்கும், பார்த்தோன்னே நமக்கே குளிக்கணும்னு தோணும். சங்கிலி பூதத்தார் உருவாக்கிய ஒரு சகம் வந்து சங்கிலி பூதத்தாரோட பக்கத்திலேயே மலைகளுக்கு நடுவில் காணப்படுகிறது. எவ்வளோ பக்தர்கள் கியூவில் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். அது போக நிறைய பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நிறைய பேர் இப்போ தான் வந்து குளிக்கவே போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காய போடுறதுக்கும் நிறைய இடம் இருக்குது. இங்கேயே காய போட்டுக்கலாம், நம்ம துணியவும் குளிச்சுட்டு. பாருங்கள் எவ்வளோ கியூ நிற்குதுன்னு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக குளிக்கிற இடத்துக்கு தான் போக போகிறோம். இங்கே நிறைய துணியை காய போட வசதி இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோவிலே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. சுற்றி மலைகளுக்கு நடுவில் நிறைய மரத்துக்கு நடுவில் தான் அந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. அதனால் நிறைய நிழல் இருக்குது, நம்ம எங்கனாலும் உட்காந்துக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது, புல்லும் நிறைய இருக்குது. இங்கே வந்து தேங்காய் உடச்சிட்டு நிறைய பக்தர்கள் வந்து சாமி கும்பிட போகிறாங்க. நம்ம வீடியோ பார்க்குற எல்லோரும் இந்த கோவிலுக்கு ஏற்கனவே போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த ஆறை பார்க்கலாம். வெள்ளம் வரும்போது இந்த பாறை ஃபுல்லாக முங்கிடுமா, அதனால் இப்போ போலீஸ் பாதுகாப்பு அதிகமாக போட்டிருக்காங்க. மழை நேரம் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து வெள்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் குளிக்க போகிறது கூட எவ்வளோ க்யூ நிற்குதுன்னு. வாங்க இப்போ நம்ம அந்த ஆறை போய் பார்க்கலாம். இங்கே குளிக்கிறதுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சோப்பு எண்ணெய் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அது மூலிகைகள் கலந்த ஒரு தீர்த்தம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து எதுவுமே யூஸ் பண்ணாமல் தான் குளிக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டில் கூட எழுதி போட்டிருக்காங்க, நம்பியாறு புனிதாறுன்னு, அதை அப்படியே வாசிச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த புனித தீர்த்தமான நம்பியாறு பக்கத்தில் வந்தாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது. கண்ணாடி மாதிரி தண்ணி இங்கே வந்து ஓடிட்டுருக்கு. இதில் காலை வச்சாலே அப்படியே ஐஸ் கட்டியில் காலை வச்ச மாதிரி இருக்குது, அவ்வளோ குளிராக இருக்குது. ஏன்னா இங்கே ஃபுல்லாக மூலிகை இருக்கிறனால அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த கோவில் ரொம்ப பயனுள்ள கோவில், கண்டிப்பாக எல்லோரும் இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எப்படி அழகாக அருவி மாதிரி ஓடுதுன்னு. இந்த கோவிலுக்கு வந்து கண்டிப்பாக எல்லோரும் குளிச்சுட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு போங்க. சின்ன பிள்ளைங்க பெரியவங்கன்னு எல்லாருமே இங்கே வந்து குளிக்கிறாங்க. யாருக்குமே ஆழம் இருக்காது, நார்மலாக தான் இருக்கும் தண்ணி. இப்போ நம்ம வந்து குளித்து முடிச்சதுக்கப்புறம் சாமியை தரிசனம் பண்ண போகலாம். நம்ம வீடியோவுக்கு கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சாமியை தரிசனம் பண்ண போக போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அந்த கோவிலோட வரலாறை பற்றி நாங்கள் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கோம். அதனால் நம்மளோட எல்லா வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கோவில் உள்பிரகாரத்தில் நின்றுட்டுருக்கோம். சாமி தரிசனத்துக்கு கியூவில் எவ்வளோ பக்தர்கள் நிற்காங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி எந்த கோவிலோட வீடியோலாம் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்த கோவிலோட வீடியோலாம் அப்லோட் பண்ணுவோம். இங்கே வந்து பூமாலைலாம் வச்சுருக்குறாங்க, அதை நம்ம வாங்கிட்டு போய் சாமிக்கு வந்து தரிசனத்துக்கு கொடுக்கலாம். இப்போ நம்ம கோவிலோட உள்பிரகாரத்தை தான் சுற்றி வந்துட்டுருக்கோம். இந்த கோவிலில் வந்து மொட்டையும் போடுவாங்க. நம்ம இந்த கோவிலில் வந்து மொட்டை நாளும் போட்டுக்கலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு. இங்கே பாருங்கள் மொட்டையும் இந்த கோவிலே போட்டுக்கலாம். இங்கே தான் மொட்டை போடுற இடம்.
இப்போ நம்ம வந்து கீழே இறங்க போகிறோம். கீழே வந்து மதிய சாப்பாடும் அங்கேயே கொடுத்துட்டாங்க, அதையும் நாங்கள் அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லோரும் இந்த கோவிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. புரட்டாசி சனிக்கிழமை வந்து இந்த கோவிலில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். கீழே வந்து நிறைய கடைகள் வச்சுருக்காங்க, பஞ்சு முட்டாய் இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. இப்போ நம்ம கீழே இறங்க போகிறோம். இங்கே பாருங்கள், நிறைய கடைகள் இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு நம்ம அப்படியே சாப்பிட போயிடலாம். நம்ம வீடியோவுக்கு வந்து கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு நிறைய பேரை விட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ணாச்சி பழம், பானிபூரி கடைலாம் இங்கே நிறைய இருக்குது. சின்ன பிள்ளைங்க வந்தாங்கன்னா ஜாலியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம், ஐஸ்கிரீமும் இங்கே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடமே பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம சாப்பாடு மதிய சாப்பாடு தான் பார்க்க போகிறோம். சாம்பார், கூட்டு எல்லாமே வச்சு மதிய சாப்பாடும் தந்துட்டாங்க, அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். மதியம் வந்து இலை போட்டும் சாப்பிட்லாம், அல்லது தட்டில் வாங்கியும் சாப்பிட்லாம். நாங்கள் தட்டில் வாங்கி தான் சாப்பிட்டோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பக்தர்கள் இருக்கிறாங்கன்னு பாருங்கள், கூட்டம் நிறைய இருந்துச்சு. நம்ம வீடியோக்கு கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து விழும். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம வீடியோக்கு கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.